அண்ணன் கிட்ட கேட்டா காலையில பொங்கல் சாப்பிட்டா, ரெண்டு பூரி, மத்தியானம் என்னென்ன சாப்பிட்டீங்க, சப்பாத்தி சிக்கன் கொஞ்சம் ரைஸ், ஈவினிங் என்னென்ன சாப்பிடுவீங்க, மூடு நல்லா இருந்தா ரைஸ் சாப்பிடுவேன் இல்லைன்னா சப்பாத்தி, அதாவது நார்மல் சாப்பாடுங்க அது. விஜய் சார் நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம், என்ன ஃபுட்டு வருதோ அதை தான் சாப்பிடுறாரு, அதான் சாப்பிடுவார் மார்னிங். அந்த பொங்கலாவும் இட்லியாவும் வாட் த ஹோல் யூனிட் சாப்பிடல, அதான் சார் கூட லிமிட்டா ஹெல்தியா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இதாவது காலைல ஜாகிங் ரன்னிங்லாம் பண்ணேன், இல்லடா எப்பயாவது கொஞ்சம் ஈவினிங்ஸ்ல கொஞ்சம் வாக் பண்ணுவேன் அவ்வளவுதான். டிசிப்ளின்ங்கிற ஒரு வார்த்தை தான் அவரை வந்து அப்படி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ 6:30 ஹி கெட்ஸ் அப், 8:30 9 எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 9 லைட்ஸ் ஆஃப். இந்த டிசிப்ளின் வந்து ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது, பட் அவர் வந்து இன்னைக்கு கூட அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தீஸ் ஆர் த சீக்ரெட்ஸ் ஃபார் இஸ் ஃபிட்னஸ்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். யோர் பாடி நீட்ஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட், அவ்வளோதான், ரைட் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட். லிமிட்டாக சாப்பிட்டுன்னா விஜயான மாதிரி இருக்கலாம், ஆனால் அதுதான் நம்ம பண்ண மாட்டோமே. ஓவர டயட்ல போயிடுவோம் இல்லைன்னா ஓவர் ஈட்டிங்ல போயிடுவோம், ஏதாவது ஒன்று இருக்கு. But he is so clear. Vijayana is very clear on his diet, exercise routine. போயிட்டார் 500 கோடி போய் யாரு கிட்ட கடன் வாங்குனீங்க? கூப்பிட்டு சொல்லுப்பா கடன் வாங்க என்ன பண்ண, இந்த லாபம் வந்துச்சா நஷ்டமாச்சா என்ன பண்ணீங்க அதை? சார் 40,000 கோடி அவருக்கு குடும்பத்துல 500 கோடி என்ன மேட்டர் என்னப்பா? விஜய் கேம் அப்படி தானே, ஒரு சின்ன வேலை பாக்குறீங்க என்ன அப்படின்னா, என்ன இப்படி கூப்பிடுங்கனாரு, நான் நல்லபடியா நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன், ஆடியன்ஸ்ல வந்து ரசிகர்கள் ஏய் அப்படின்ட்டானுங்கன்னா நல்லா இருக்காது அந்த சீன், இல்ல எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபாதர்னால நடந்துச்சு, ஃபாதர்னால நிச்சயமா அந்த குரல் வராது அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா ஹேப்பன். ரெண்டாவது இதுதான் சொன்னாரு, ஓகே கிட்ட வந்து என்ன பண்ணுங்க பின்னாடி தட்டு தட்டுங்கண்ணே, அப்படி தடுமாறி போயிட்டு பதில் சொல்றேன் அப்படின்னா, எதுக்கு விஜயண்ணா இல்ல பண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னா. ஸோ இதெல்லாம் அங்க இம்ப்ரூவைசேஷன் நடக்குது, இது சொல்ற டைரக்டர் இல்ல நல்லா தான் இருக்கும்னாரு. ஸோ ஆடியன்ஸ் மத்தியில சின்ன இது வந்த பேர் தென் ஹி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் லாஸ்ட் டைலாக் வாஸ் டேக் ஆஃப் டைலாக், அதாவது நான் உனக்கு எதுவுமே பண்ணலையப்பா அப்படின்னு சொன்னோடனே ஒன்னே விஜயாஸ்டே நீங்க நடக்காத பாதையில் நடக்காட்டியும் என்ன முத முத நடக்க வந்து கையை பிடிச்சி நடக்க வச்சது நீங்க தானப்பா, யோமா ஹீரோ அப்படின்றதான் த எபிடோம் ஆஃப் தட் எமோஷன்ஸ் இன் தி ஃபிலிம். அண்ட் டோட்டல் என்டர்டெய்னர் எல்லாமே இருக்கு, இதுல ஃபைட் இருக்கு, இதுல சாங் இருக்கு, இந்த இமோஷன் இருக்கு, இந்த வசனம் இருக்கு, இதுல எல்லாமே இருக்கு. ஸோ எவ்ரி திங் இருக்கிற ஒரு நல்ல ஒரு படம், குட் ஃபீல். அண்ணன் கிட்ட கேட்டா காலையில பொங்கல் சாப்பிட்டேன்டா, ரெண்டு பூரி, மத்தியானம் என்னென்ன சாப்பிட்டீங்க, சப்பாத்தி சிக்கன் கொஞ்சம் ரைஸ், ஈவினிங் என்னென்ன சாப்பிடுவீங்க, மூடு நல்லா இருந்தா ரைஸ் சாப்பிடுவேன் இல்லைன்னா சப்பாத்தி, அதாவது நார்மல் சாப்பாடுங்க அது. விஜய் சார் நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கோம், என்ன ஃபுட்டு வருதோ அதை தான் சாப்பிடுறாரு, சாப்பிடுவார்